பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து யாருக்கும் தன்னால் நஷ்டம் வரக்கூடாதுனால அவரே ரிஸ்க் எடுத்துட்டு அவரே எந்த ஒரு படமும் ரீ ரிலீஸில் இவ்வளோ தியேட்டருக்குள்ள ரிலீஸ் ஆனது சரித்திரம் கிடையவே கிடையாதுங்க. நம்மளை வந்து எதிர்க்கிறதுல திட்டுறதுல அவங்களுக்கு வந்து ஒரு ஆனந்தம் கிடைக்குது, ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னா கழிச்சிட்டு போட்டோன்ற பாபா படத்து இப்படி ஒரு மட்டமான கோணத்தில் பார்க்கறதுக்கு இவங்களை தவிர வேற யாரும் எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு யாரும் தோணது கிடையாது. அது அந்த வேஷம் போட்டுட்டு வரவங்களும் இன்னும் யோசிக்கணும், அவனுக்கு அதில் ஆனந்தம் கிடைக்குது, சந்தோஷம் கிடைக்குது, அதில் உங்களுக்கு என்ன இருக்குது பாதிப்பு? ஃப்ளாப்பான அந்த பாபா படம் வந்து வெற்றி படம்னு ரசிகர்கள் கூவிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பொதுவாக ஒரு தயாரிப்பாளரோ ஒரு நடிகரோ படத்தை வந்து தானே வந்து ஒரு சில சென்டரை வச்சுக்கிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு 50 நாள் 100 நாள் வெளி விழான்ற மாதிரி ஓட்டியே ஆகணுன்றதை அவங்க கணக்காக அது பண்ணுவாங்க. ஆனால் இந்த பாபா படம் பொறுத்த வரைக்கும் தலைவர் வந்து எல்லா ஏரியாவுங்களும் வித்துட்டாரு, அவர் கையில் எதுவுமே வச்சுக்கல, எல்லா ஏரியாவும் விநியோகர்களுக்கு வித்துட்டாரு. விநியோகர்கள் தான் அந்த படத்தை வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க. அப்படி இருந்த சூழ்நிலையில் அந்த தோல்வி படம்னு சொல்லப்படுற அந்த பாபாவை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 107 தியேட்டர் 50வது நாள் ஓடி இருக்கு. அந்த விளம்பரத்தை வச்சு தான் இப்போ இன்றைக்கி வந்து ரசிகர்கள் வந்து தோல்வி படமே 50 நாள் வந்து 107 சென்டரில் ஓடிட்டுருக்குன்றத அந்த கொண்டாடிட்டு அந்த புரிதல் தான் இந்த அறிவுஜீவிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா தோல்வி படத்தை வந்து வெற்றி படமாக கொண்டாடிருக்காங்கன்றத இப்படி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன அவங்க சொல்ல வந்த கருத்து வேற, நீங்கள் அதை எடுத்துக்கிட்ட போனோம் எல்லாத்துக்குமே வந்து ரெண்டு அர்த்தங்கள் இருக்குது. அதில் அவங்க சொன்ன அர்த்தம் அது, நீங்கள் எடுத்துக்கிட்ட அர்த்தம் இது. பாபாவுடைய கதை கூட அப்படி தான். பாபாவில் அவர் சொல்ல வந்த பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஒரு சிஎம் ஆகிறதை பற்றி ஒரு நல்ல டைலாக் வச்சுருக்காரு. அதில் யார் வேணால் சிஎம் ஆகலாமா அப்படின்ற விஷயத்த அந்த மாதிரி பல வசனங்களை வந்து நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து புரிதலாக இருக்குது. குறிப்பாக பெற்றவங்கள வந்து கவனிச்சுக்கோங்க அப்படின்றத ரொம்ப ஆணித்தனமாக சொல்லியிருக்கிற படமும் தான் இந்த பாபா. பல நல்ல கருத்துக்கள் நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அவங்க தான் இந்துத்துவா ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அவர் சொல்றது கருத்து நீ ஏற்றுக்காத நீங்க எப்படி அடுத்தவங்களுக்கு கருத்துக்களை நீங்க திணிக்கணும்னு கேட்குறேன் நான். ஏங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? பாஷா படம் ரீ ரிலீஸ் பண்ணாங்க, அது வந்து 50 இயர்ஸாக சத்யா மூவிஸ் கொண்டாடினாங்க விழா. அந்த படத்து கூட பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் இது ரத்தரஜினிகாந்த் அவங்க வந்து சத்யம் தியேட்டருக்குலாம் வந்தாங்க, அவங்களும் படம் பார்த்தாங்க, சத்யம் தியேட்டரில் பாஷா படம் பார்த்தாங்க. ஓகேங்களா? இப்போது இந்த விஷயத்துக்கு வரும். இப்போ வந்து பாபா படத்துக்கு தலைவரோட குடும்பம் அவருடைய துணைவியர் லதா ரஜினிகாந்த் அம்மாவும் அவங்க மகள் ஐஸ்வர்யா ரஜினி அவங்க வந்து தியேட்டருக்கு வந்து படம் பார்த்தாங்கன்றது இது ஒரு குத்தமாக அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு மட்டும் வந்தாங்க, மற்ற படம் ரீரிலீஸ் பண்ணா மற்ற படம் ரீரிலீஸ்னாக்கா பாஷா ரீரிலீஸ் ஆச்சு அதுக்கு வந்திருக்காங்க. நான் அது போக இந்த படம் வந்து அவங்க சொந்த படங்க, அவங்க சொந்த படம் ரீரிலீஸ் பண்ணுறாங்க, இப்படி ஒரு வரவேற்பு இருக்குது, அது கொண்டாடுறதுக்காக அவங்க போயிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு இன்னொரு நிகழ்ச்சி நடந்தது. அது அதாவது நீங்கள் மீடியா அவ்வளோ அறிவுஜீவி புத்திசாலின்றதை இதை தான் சொல்ல வருது. எல்லா கருத்துக்களும் சொல்லும்போது அதில் வந்து சொல்கிற எல்லா பாயிண்ட்டும் நீங்கள் ப்ரெஸ் ரிலீஸ் பார்க்க மாட்டீங்க, நியூஸ் இது மெயில் அனுப்பிச்சா பார்க்க மாட்டீங்க, வாட்ஸ்அப்பில் பார்க்க மாட்டீங்க, அதை மைனஸாக காமிச்சு ப்ளஸ்ஸாக பேசிகிட்டு இருப்பீங்க நீங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் பிவிஆர் சினிமாஸ்ன்றவங்க வந்து சூப்பர் ஸ்டார் பர்த்டே ஸ்பெஷல்ன்ற ஒரு ஃபெஸ்டிவல் நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அதுக்கான துவக்கு விழாவை இந்த ப்ரீமியர் ஷோவும் சேர்த்து அவங்க தான் அது ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க சத்யம் தியேட்டரில். சரிங்களா? அந்த நிகழ்ச்சியை வந்து பிவிஆர் சினிமாஸில் ரஜினிகாந்த் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இனாக்ரேஷன் பண்ணுறதுக்காக வைரமுத்து அவங்களெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்கள வச்சு இனாக்ரேஷன் பண்ணிவிட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து செலிபிரிட்டி ஷோ மாதிரி வந்து பாபா படத்தை அவங்க பிவிஆர் சினிமாஸ் அதை ப்ரொஜெக்ஷன் போட்டாங்க. இது இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சது பிவிஆர் சினிமாஸ் அவங்க இன்வைட் பண்ணியிருந்ததுனால இவங்க அதில் அந்த நிகழ்ச்சிக்கு அது பாபா படம் இருக்கிறனால அங்கே போய் கலந்துக்கிட்டாங்க. இதுதான் இது வந்து ஒரு பெரிய குத்தமே கிடையாது. சொந்த படத்துக்கு தயாரிச்சவங்களே வரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அது எப்படிங்க? அது மற்ற படங்கள் ரிலீஸ் ஆகும்போது தேவைப்பட்டால் டெஃபினட்டாக அவங்களுக்கு விருப்பம் தான், கண்டிப்பாக வந்து பார்க்க செய்வாங்க. எது பார்க்கணும் எது பார்க்கக்கூடாதுன்னு அவங்க தீர்மானிக்கிட்டோங்க, நீங்கள் எங்கே தீர்மானிக்கிறீங்க? ஏன்னா பாஷா படத்தை வந்த பதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அது விஷயம், அதனால நீங்கள் அதை பேசிட்டு இருக்கீங்க. பாஷா படம் இதே சத்தியம் தியேட்டரில் அங்கெல்லாம் கேக் வெட்டி கொண்டாடி இருக்காங்க, அது தெரியுமா உங்களுக்கு? எங்களுக்கு தெரியும், சும்மா தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு மட்டும்தான் எல்லா விஷயமும் தெரியும் நினச்சி பேசாதீங்க. அதாவது நம்ம நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை நினைவூட்ட விரும்புகிறேன். அதாவது ஏவிஎம் நிறுவனம் வந்து சிவாஜி என்ற படத்தை 3D வெர்ஷனை கன்வெர்ட் பண்ணிட்டு அதை வந்து டிஜிட்டல் முறையில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துகிறாங்க சென்னை சாலிகிராமத்தில் இருக்கிற பிரசாத் லேப் தியேட்டரில். அந்த ப்ரெஸ் மீட்டில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களும் அதில் கலந்துக்கிட்டு அந்த ப்ரெஸ் மீட்டில் கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தை ப்ரமோஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா?
ஸோ அதனால உங்களுக்கு இந்த விஷயம்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு நினைவில் இருக்க சாத்தியம் இல்லை, ஏன்னா அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். அது சொன்னால் இந்த நீ சொல்ல அந்த விஷயம் வந்து எடுப்படாது, அதனால அதை நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க நினைவு வந்தால் கூட. அதனால் நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன், அது நடந்தது. அந்த ப்ரொமோஷனுக்கு தலைவர் வந்திருக்காரு, அதை வந்து அது சொந்த பேனர் கிடையாது, ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தயாரித்த படம் சிவாஜி 3D வெர்ஷன் அப்போ அவரும் அவர் கலந்துக்கிட்டு இருந்திருக்காரு, சரிங்களா. அதுக்கப்புறம் பாஷா படத்துக்கு போது பார்த்தீங்கன்னா சத்யா மூவிஸ்ல இருந்து 50 இயர்ஸ் ஆஃப் சத்யா மூவிஸ்ன்றதை ஸ்பெஷலாகவே கொண்டாடினாங்க சத்யம் தியேட்டரில், அதுலேயும் அவங்க நிகழ்ச்சிகள். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா தலைவரோட குடும்பம் கலந்துக்கிட்டாங்க, அதுலேயும் வந்து ஸ்பெஷல் ஷோ வந்து அவங்கள அட்டன் பண்ணிட்டு செலிப்ரேட்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது, இல்லை தெரிஞ்சிருந்தா கூட நீங்கள் அதை இப்போ மறந்துடுவீங்க, சொல்ல மாட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த ஷிஃப்டிங்கு ரீ ரிலீஸுக்கு வித்தியாசத்தை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க நண்பரே. எனக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா பற்றி உங்களோட கொஞ்சம் அதிகமாகவே எனக்கு தெரியும், ஏன்னா நான் வந்து தானு சார்கிட்ட ஒர்க் பண்ணதுனால அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியாவில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஏரியா அதில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அந்த போஸ்டர் ஓட்டுறாங்க ஆட்களை பழக்கிறதுலேருந்து தியேட்டர் ரெப்ரஸன்டேட்டிவ் அப்போலேருந்து இந்த மாதிரி எல்லாமே நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த என்ன சொல்கிறேன், இந்த தியேட்டர் எப்போ நான் காஞ்சிபுரம் பாபு போயிருக்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் டி ராஜேந்தர் அவர்களோட படங்கள் பற்றி சொல்லுவீங்க, அது மாதிரி சந்தோஷமான ஒரு விஷயம் தான். டிஆர் உண்மையிலே வந்து அப்போ நல்ல டாப் லீடிங் ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூட்டர் தான் சிம்பு சினி ஆர்ட்ஸ் வெளியீடு. அவர் படங்கள் எல்லாம் வந்து நல்லா சம்பாதிச்சாரு, நல்லா மக்களுக்கும் நல்லா செஞ்சார். அதாவது குறிப்பாக சினிமாக்காரங்களை அந்த அந்த எக்ஸிபிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிற அந்த செக்டர் பீப்புளுக்கு யார் போனாலும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், நீங்கள் சொன்ன மாதிரி தான் காசு அள்ளி கொடுத்துருக்காரு, நல்லா வாசம் தான். அந்த அவருடைய படத்தை ஒரு தருணம் தலைவர் கனெக்டடாக நான் சொல்கிறேன். தலைவர் நடித்த ராஜாதி ராஜா படமோ அதே மாதிரி தலைவர் நடித்த பிளட் ஸ்டோன் படமோ என்எஸ்சி அவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க சிம்பு சினி ஆர்ட்ஸ் வெளியீடு, ஆச்சுங்களா. இப்போது காஞ்சிபுரம் பாபு தியேட்டருக்கு நான் வந்து ஒரு படத்துக்கு தியேட்டர் ரெப்ரஸன்டேட்டிவாக நான் கேம்புக்கு போயிருக்கேன். அப்போது பாபு தியேட்டரில் டி ராஜேந்தரோடைய எந்தெங்க கல்யாணி படம் ரிலீஸ் ஆகி 50 நாள் கடந்து ஓடிக்கிட்டு இருக்கு, டெய்லி 4 ஷோஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. காஞ்சிபுரத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மத்தியானம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளியூர் மக்கள் நிறைய பேர் காஞ்சிபுரத்துக்கு வந்து வியாபார ரீதியாக வருவாங்க, வந்து வந்துட்டு போகிறது சகஜம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் தியேட்டர்ஸு 100 ஷோ மேட்டி நல்லாவே இருக்கும் கலெக்ஷனு, ஏன்னா வெளியூர் ஜனம் கண்டிப்பாக அங்கே வரதுனால நல்லாயிருக்கும். ஈவினிங் நைட்டு லோக்கல் ஜனங்களால் கொஞ்சம் ட்ராப் அவுட் ஆகும். அப்போது அந்த 50 நாளுக்கு அப்புறம் எந்தெங்க கல்யாணிக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஈவினிங் அண்ட் நைட் ஷோக்கு மட்டும் வந்து இடைவெளியில் பிளட் ஸ்டோன் ட்ரெய்லர் காட்டப்படுன்னு லேபிளை ஒட்டிட்டு அந்த போஸ்டர் பப்ளிசிட்டி பண்ணாங்க. அது நான் இருந்திருக்கேன் அந்த நேரத்தில், நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அப்போ நான் வந்து பாபு பேடேஸில் ஒருவர் வாழும் ஆலயம் என்ற படத்துக்கு நான் தியேட்டர் ரெப்ரஸன்டேட்டிவாக நான் போயிருக்கேன் அந்த படத்துக்கு, அங்கே அந்த காஞ்சிபுரத்துக்கு. அப்போது நான் பார்த்ததுனால சொல்கிறேன், அப்போவே இந்த மாதிரி அங்கே செயல்பட்டுருக்கு. இது வந்து அது வியாபார யுக்தி தான், அது நீங்கள் குறை சொல்ல முடியாது. அது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தன்னோட அடுத்த வரப்போகிற படத்துக்கான ட்ரெய்லர் போட்டு அங்கே லோக்கல் ஆடியன்ஸ் இழுக்கிறதுக்காக ஈவினிங் ஷோ நைட் ஷோ மட்டும் இந்த ட்ரெய்லர் வந்து இன்டர்வலில் போடுறாங்க. ஏன்னா முதல்ல போட்டோம்னா ட்ரெய்லர் பார்த்துட்டு ஜனம் வெளியே போயிடக்கூடாதுன்றக்காக இன்டர்வலில் அந்த ட்ரெய்லர் போடப்பட்டது. இப்படி பல விஷயங்கள் நம்ம பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது, அதே போல் தான் இப்படி செஞ்சது. அதுக்கப்புறம் நீங்கள் ஷிஃப்டிங்கு ரீ ரிலீஸ்ன்னு சொன்னேன், ஷிஃப்டிங்கை பற்றின விஷயங்கள் வந்து என்னுடைய இந்த வீடியோ ஆரம்பித்த பிகினிங்கில் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா பற்றி கொஞ்சம் தெளிவாகவே இன்னும் டீட்டெயிலாக அவங்களோட கொஞ்சம் டீட்டெயிலாகவே நான் சொல்லியிருக்கேன் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ரீ ரிலீஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சேட்டலைட் எல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து இந்த ரீ ரிலீஸ்ன்றத கலாச்சாரமே டோட்டலாக போயிடுச்சு. இப்போ கிடையாது, மீரா சேப்தரில் பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஷிஃப்டிங் பட டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் மார்க்கெட்டெல்லாம் இல்லை, எல்லாம் இப்போ வந்து எலக்ட்ரானிக் மார்க்கெட்டாக மாறிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் போய் பாருங்கள், காசினோ தியேட்டர் பக்கத்தில் இருக்குதா மீரா சேப் தெரு, அது தெரியுது. இந்த விஷயங்கள் தெரியாதுன்னா தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறது, அது மீரான் சார் தெருன்றது காசினோ தியேட்டர் மவுண்ட் ரோட்டில் இருக்க காசினோ தியேட்டருக்கு பக்கத்தில் இருக்க மீரான் சார் தெரு தான் டிஸ்ட்ரிபியூஷன் மார்க்கெட்டு. அப்போ அங்கே தான் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் பொட்டி பொட்டியாக சின்ன சின்ன கடையாக இருக்கும். அதில் வந்து 3 பேர் 4 பேர் ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க, ஷிஃப்டிங் படங்கள் வாங்கி ஓட்டிகிட்டு இருப்பாங்க படங்கள். இப்போ அந்த ஏரியா டோட்டலாகவே போயிடுச்சு. எப்போ டிஜிட்டல் வந்ததோ சினிமா அப்போவே இதெல்லாம் போயிடுச்சு, ஷிஃப்டிங் தியேட்டரே போயிடுச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா 3 தியேட்டர் ரிலீஸ் பண்ணியிருந்த சிட்டி படங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 20 படம் 20 தியேட்டர் 40 தியேட்டர் வந்துட்டு இருக்கு. அதனால் இப்போ ஷிஃப்டிங் தான் டோட்டலாகவே போயிடுச்சு. அப்படி இருந்த பட்சத்தில் மீண்டும் பழைய படங்கள் ரீ ரிலீஸ் வரதில்ல, இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறேன் நான். ஏன் பழைய படங்கள் டிவியில் தான் பார்த்தாங்கன்னா தியேட்டரில் வந்தால் பார்க்கக்கூடாது, இல்லை பார்க்க மாட்டேன்னு ஜனங்கள் எதனா சொல்கிறாங்களா? இல்ல அப்புறம் இன்னொரு விஷயத்த நீங்க வந்து சொல்றீங்க, இந்த மாதிரி வந்து ரீ ரிலீஸ் படங்கள் வரனால ஏற்கனவே படங்கள் புது படங்களை தயாரிச்சு ரிலீஸ் பண்ண முடியாம தியேட்டருக்கு கிடைக்க முடியாம இன்னும் பல 100 படங்கள் வந்து பொட்டியில் அப்படியே கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச விஷயம் தானே. இப்ப மட்டும் இல்ல, அது அது பிலிம்ல எடுக்கப்பட்ட காலத்திலிருந்து கூட அது நடந்துட்டு தான் இருக்கு, அது யாராலும் மாற்ற முடியாது. அது ஓடுற படங்கள்லாம் இருந்துச்சுன்னா தியேட்டருக்கான தியேட்டர் தரமாட்டாங்களா? அது
தியேட்டர்ல போட்டா கூட ஓடாதுன்றனால தானே இந்த மாதிரி பண்றாங்க. அதையும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எத்தனையோ படம் பாத்தீங்கன்னா ஒரு ஷோ ரெண்டு ஷோ கொடுக்குறாங்க, வெள்ளிக்கிழமை கூட அந்த 10 பேர் வரமாட்டேன்றாங்க. அடுத்த நாள படத்தை தூக்கிறாங்களே, அவங்களுக்கும் ஃபிட் பண்ணணும்ல, அவங்களுக்கும் வந்து ஒரு ஸ்டாஃப், எலக்ட்ரிசிட்டி, மெயின்டெனன்ஸ், இப்படி தியேட்டர் எல்லாமே இருக்குல்ல, அவங்களுக்கும் ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுக்காக அவங்களுக்கு எந்த படம் போட்டா என்ன கேன்டீன் ஓடுமோ, எந்த பார்க்கிங் போகுமோ, எங்க டிக்கெட் கட்டணம் வசூலாகுமோ, அது அந்த மாதிரி படங்கள் தான் போட தானே செய்வாங்க. புது படம் ஆகட்டும் பழைய படம் ஆகட்டும், அவங்களுக்கு தேவை கலெக்ஷன் ஓட்டணும். அப்படித்தானே வியாபாரம் வர போல தானே நீங்களும் கடல் வைப்பீங்க. அதே போல தானே இதுவும், இதுவும் ஒரு வியாபாரம் தானே சினிமாவும் தியேட்டர்ன்றது. அதுல என்ன தப்பு? எதனால ரீரிலீஸ் படங்கள் வரனால புது படங்கள் தியேட்டர் கட்சி போய் இப்போ இத்தனை காலமா இப்ப ரீரிலீஸா வரல, அது வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாங்க தியேட்டருங்களா? வேற லாங்குவேஜ் படங்கள் தான் போட்டு இருக்காங்க. இப்போ வேற லாங்குவேஜ் படங்கள் போடுறது நம்ம தமிழ் படங்களை ரீரிலீஸ் பண்றதுல என்ன கெடுதல் இருக்கும்னு தப்பு இல்லையே, அந்த புரிதல் உங்களுக்கு இல்லைங்கள. தயசத்துல புரிஞ்சுக்கோங்க, சினிமான்றது யாரை எதுக்குள்ள கட்டுப்படுத்த முடியாதுங்க. என்ன ஒரு புது அந்த நேரத்தில் சம்பாதிச்சாங்களா சம்பாதிக்கலாம், சம்பாதிக்காதவன் திடீர்னு வந்து ஒரு தியேட்டர் போற படங்க போறாங்க, திடீர்னு அப்போ ஆகாத வசூலிக்கு ஆகுதுனாக்க அது உங்களுக்கு என்ன, உங்களுக்கு எங்க தப்பு, உங்களுக்கு எங்க கஷ்டமா இருக்கு, வலிக்குது, உங்களுக்கு தப்பு இல்லையே. அவங்க சொத்து அவங்க ரீரிலீஸ் பண்ணா அவங்க சம்பாதிக்கிறாங்க, உங்களுக்கு எங்க கஷ்டமா இருக்கு, நீங்க அதை வந்து குறையா சொல்லிங்க. ரிலீஸ் பண்ற படம் ஒரு வாரத்துக்கு இப்போ 5 படம் 6 படம் வந்துட்டு தானே இருக்கு. ஏன் பாபா கூட வந்த படம் எத்தனை படம் நல்லா வசூல் இருக்கு நீங்க சொல்ல சொல்லுங்க. நல்ல ஆர்டிஸ்ட்கள் படங்கள்லாம் நல்லா வந்திருக்கு, அதுல எத்தனை படம் என்னென்ன வசூல் பண்ணிச்சு நீங்க உள்ள புள்ளி வரணும் சொல்ல முடியுமா? நீங்க என்ன எல்லாத்துலயும் நீங்க ஆள் வச்சிருக்கீங்கல்ல, எடுத்து சொல்லுங்களேன் ரிலீஸ் ஆன படங்கள் எத்தனை தியேட்டர் ரிலீஸ் ஆச்சு, என்ன வசூல் ஆச்சுன்னு நீங்க சொல்லுங்களேன் பாப்போம். அந்த படங்களோட வசூல் என்னன்னு பாருங்க, பாபா படத்தோட வசூல் என்னன்னு பாருங்க. என்ன சொல்றீங்களா பெருசா, ஏதோ இந்த படம் ரீரிலீஸ் எல்லாம் வரனால படங்களுக்கு தியேட்டர் கிடைக்காதுன்னு சொல்றீங்களே, என்னங்க இது? உங்க இஷ்டத்துக்கு என்னென்ன பேசுவீங்களா நீங்க? நம்ம அரிஜி நம்பர் சொல்லியிருக்காரான், காந்தாரா படம் வந்து அந்த ஃபிளேவர்ல தான் பாபா இருக்கு, அதனால ரீரிலீஸ் பண்ணு சொல்லிட்டு தலைவர் வந்து டைரக்டர்கிட்ட சொன்னதாக அவர் ஒரு பேட்டியில் சொன்னா சொல்றேன். அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் சொல்லுங்க, அதுதான் காரணம் சொல்லிட்டு ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. என்னங்க அவ்வளோ சென்ஸ் இல்லாம பண்ணிருப்பாங்களா யாராவது பண்ணிருப்பாங்க சொல்லுங்க. ஏங்க ஒரு படத்தை இந்த மாதிரி ஃப்ளேவர் இருக்கிற படங்கள் எல்லாத்துக்குமே இருப்போம். திடீர்னு ஒரு இப்போ லவ் டுடேன்னு ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா, அடுத்து தொடர்ந்து அந்த லவ்வை பேஸ் பண்ணியே கதை வரும். இது காலகாலமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஆச்சுங்களா, இன்னைக்கு நேரத்து நடக்கலை. ஒரு காதல் படம் ஜெயிச்சதுன்னா தொடர்ந்து அதை பேஸ் பண்ணியே அந்த அந்த ஃபார்முலாலேயே ஒரு படங்கள் வரும். அந்த மாதிரி இப்போ ஃபேண்டசின்றது இப்போ வந்துருக்கிற விஷயங்கள், அது இதில் ஃபேண்டசியும் இருக்கிறனால மேபி இந்த அதுவும் ஒரு ஆஸ்பெக்டாக இருக்கிறனால இந்த படம் டிஜிட்டல் பண்ணிட்டு கொஞ்சம் மாடிஃபை பண்ணி போட்டாக்கா ஏன் ஓடக்கூடாதா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் பண்ணோம் அப்படின்ற தாட்டில் தான் சொல்லியிருக்கேன். காந்தாரா மாதிரி படங்கள், காந்தாரா பிரம்மாசரா விட்டார், பிரம்மாசராவை சேர்த்து அந்த மாதிரி படங்கள்லாம் ஓடிட்டுருக்கு. அதே போல் இந்த படமும் ஒரு ஃபேண்டசி தானே அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமாக அந்த படங்கள் இப்போ நீங்கள் படம் பார்த்துட்டு வெளியே வந்து அந்த படத்தை பற்றி பைட்ஸ் எடுத்துக்கிறவங்ககிட்ட சொன்னீங்கன்னா இந்த விஷயங்களை பாயிண்ட் அவுட் அவங்கள ஆடியன்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போவே இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க, நல்லா காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, கிராஃபிக்ஸ் ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, யூஎஃப்எக்ஸ்லாம் சொல்லிட்டு அதை பற்றியே வந்து ஆடியன்ஸு பேசியிருக்காங்க. வேணும்னா அந்த நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்களும் அதை எடுத்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு அது புரியும். ஏங்க ஒரு ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு 4 காரணம் இருக்கா, 4 காரணம் இல்லை 3 காரணத்தை விட்டுருங்க, அந்த ஒன்று மட்டும் பிடிச்சி தொங்கிட்டு இருந்தீங்கன்னா என்னங்க அர்த்தம்? மீது 3 காரணமாக சேர்ந்து இருக்கலாம், அதே அந்த 3 காரணத்தோடு சேர்த்து தானே இதுவும் 4வது காரணமாகவும் ஒன்று இதுவும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த இதுவும் அந்த உம்மை தூக்கிட்டு இதுதான் காரணம் அப்படின்னு நீங்கள் வச்சு நீங்கள் அது குத்தமாக சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்னங்க அர்த்தம்? இப்படி சொல்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷம் ஆனந்தம் கிடைக்குதுன்னா கிடைச்சி போட்டோம். அந்த வகையில் எங்கள் தலைவர் உங்களை வந்து அந்த சந்தோஷம் கொடுத்ததான் நினச்சி நாங்களும் வந்து சந்தோஷப்பட்டுக்கிறோம் சரிங்களா.